தந்தை மகள் துயாவின் பெயராளே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாதவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அமலுறப்போ மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூது தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், லூயி மரி ஆண்மலை பாட்டிக்காகவும், புஷ்பராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்டிக்காகவும், பிலிப்பு பாப்பு 30வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், உடல்நலத்துக்காகவும், அருட் சகோதரி ஏஞ்சல் ரொசாரி மலர் 29வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், மற்றும் உடல்நலத்துக்காகவும் இறை பணியில் அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், பீட்டர் கிறிஸ்டோபர் 31வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், மற்றும் உடல்நலத்துக்காகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும், அருள் 2வது நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், இமாக்குலேட் ஜஸ்டின் ஆபரேஷன் நல்ல முறையில் நடக்கவும் நல்ல உடல்நலத்துக்காகவும், திரு குழந்தை சுவாமி ஆரோக்கியராஜ் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இன்று திருப்பலியில் பங்கெடுத்துள்ள இறை ஆசரை நாடி வந்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பாந்தர்களே, இன்றைய திருப்பாடலில் திருப்பாடல் ஆசிரியர், நான் ஆண்டவரை கூவி அழைக்கின்ற பொழுதெல்லாம் அவர் எனக்கு உதவி செய்கின்றார், பால் குழியிலிருந்து என்னை விடுவிக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். எனவே நம்முடைய தேவைகள் உண்மையாக இருக்கின்ற பொழுது, விசுவாசமிக்கதாக இருக்கின்ற பொழுது, இறைவன் நம்மோடு இருந்து அந்த தேவைகளை நிறைவேற்றுகின்றார், நம்மை பல்வேறு ஆபத்துகளிலிருந்து மீட்கின்றார் என்பதை அவர் நினைவூட்டுகின்றார். எனவே பல்வேறு ஆசீர்வாதங்களையும் அற்புதம் எழுத்துகின்ற இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய தேவைகளுக்காக உருக்கமாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொண்டு நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக.
என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்ற என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியையும் இதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உமோடு தூயாவையின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1-17 முடிய. அமிதாயின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன்னின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடலானார்கள். கப்பலின் பலுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது, உன் வேலை என்ன, எங்கிருந்து வருகிறாய், உன் நாடு எது, உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஓர் எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள், உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை, ஏனெனில் கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகி கொண்டே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழியவிட வேண்டாம், குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மீது பழி சுமத்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுளத்திற்கேற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள். கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளையும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. பாதாள குழியிலிருந்து ஆண்டவரே, நீர் என்னை
மீட்டீர். ஆண்டவரே, எனக்கு இக்கட்டு வந்த வேலைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு செவி கொடுத்தீர். பல்லவி, நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீர். தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலைத்திரை எல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பல்லவி, அப்பொழுது நான் உமது முன்னிலையில் இருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உமது கோவிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லி கொண்டேன். பல்லவி, என் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த போது ஆண்டவரே, உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பல்லவி, மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய இடர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 25-37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி, காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடி கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்டறிஞர், அவருக்கு இயக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்ல சமாரியன் ஊமையை பலமுறை நாம் வாசித்திருக்கோம், வாசிப்பதை கேட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் இந்த நாம் தியானிக்கின்ற பொழுது பல்வேறு வாழ்வின் செய்திகளை நமக்கு இந்த ஊமையானது கொடுக்கின்றது. நற்செய்தியில் வருகின்ற இந்த திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? அன்பாந்தர்களே, யூதர்களுடைய கருத்துப்படி அவருக்கு அடுத்து இருப்பவர் யார் என்றால் மற்றொரு யூதர் தான். அவர்கள் வேற யாரையும் தங்களுக்கு அயலானாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தங்களுக்கு அடுத்து இருப்பவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்கு யார் அடுத்திருப்பவர் என்பதை உணர்த்துகின்றார் இந்த ஓமையின் வழியாக. அன்பாதவர்களே, இந்த கல்வர் கையில் அகப்பற்று குற்றுயிரை கிடைக்கின்ற ஒரு மனிதனை முதலாவதாக ஒரு குருவானவர் கடந்து செல்லுகின்றார். அவருக்கு ஒரு காரணம் இருக்கின்றது, எதற்காக அந்த மனிதனை காப்பாற்றவில்லை என்று பார்க்கின்ற பொழுது, எண்ணாகமத்தில் இருக்கின்ற சட்டத்தின்படி ஒரு பிணத்தை அவர் தொட்டுவிட்டால் 7 நாள் தீட்டு. எனவே அவர் என்ன செய்கின்றார்? விலகி செல்கின்றார். இரண்டாவது லேவி செல்கின்றார், அவரும் கடந்து செல்கின்றார். எதற்காக? அவருடைய காரணம் என்னவாக இருக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த எரிக்கோ என்ற இந்த பாதையானது அதிகமான வியாபாரிகள் செல்கின்ற பாதை, எனவே திருடர்களும் இங்கு அதிகமாக இருப்பார்கள். இந்த திருடர்கள் விதவிதமான நடித்து காட்டி அல்லது செயலை உண்டாக்கி அவர்கள் அந்த வியாபாரிகளிடமிருந்து பொருட்களை பிடுங்கிக் கொள்வது வழக்கம். ஒருவேளை இவனும் நடித்து இரண்டு பொருட்களை பிடுங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக அந்த மனிதனும் கடந்து செல்கின்றார். அன்பாந்தர்கள், இறுதியாக வருகின்ற நல்ல அந்த சமாரியன், இவனுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா அந்த மனிதனை உதறி செல்வதற்கு அல்லது அப்படியே போட்டுவிட்டு போவதற்கு என்று பார்க்கின்ற பொழுது, இவர்களை விட இவனுக்கு அதிகமான காரணங்கள் இருக்கின்றது. முதலாவது காரணம், இந்த அடிபட்டு கிடக்கின்ற ஒரு யூதன் ஒரு எதிரி, சமாரியர்களுக்கு எதிரி. ஏனென்றால் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்றுமே ஆகவே ஆகாது. எனவே இந்த எதிரியை அவர் காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே போல இந்த மனிதன் செல்கின்ற அந்த வேலையும் கெட்டு போயிடும் இந்த மனிதனை காப்பாற்றுவதனால் என பல்வேறு காரணங்கள் இவருக்கு இருக்கின்றது. ஆனால் இருந்த போதிலும் இந்த மனிதனை இவர் காப்பாற்றுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் தேவையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வெறுப்பு விருப்புகளை கடந்து எப்பொழுது நாம் உதவி செய்ய வருகின்றோமோ நாம் அப்பொழுதெல்லாம் நல்ல சமாரியராக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலும் பார்ப்பதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடி வந்தவர்கள் அவர்கள் யார், எந்த எண்ணம், எந்த ஜாதி, எந்த மொழி என்று பார்க்கவில்லை. மாறாக அதையெல்லாம் கடந்து அந்த மனிதர்களை காப்பாற்றுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் இப்படிப்பட்ட செயலை செய்யத்தான் அழைக்கின்றோம். இந்த ஓமையின் வழியாக அந்த திருச்சட்ட அறிஞருக்கு இயேசு கொடுக்கின்ற ஒரு கருத்து அல்லது பாடம் என்னவென்றால், யார் யாரெல்லாம் உனக்கு அடுத்திருப்பவர்கள் என்றால், எவர் யாரெல்லாம் தேவையில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே உன்னுடைய அயலான், அவர்கள் அனைவருமே உனக்கு அடுத்திருப்பவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் தேவையில் இருப்பவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நாம் நல்ல சமாரியர்களாக வாழ முயற்சி செய்வோம். இன்றைய சமுதாயத்திலே யாரெல்லாம் நீதிக்காக போராடி ஏழை எளிய மக்களின் சார்பாக நிற்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே நல்ல சமாரியர். அன்னை தெரசாவும் ஒரு நல்ல சமாரியாக இருந்தார். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பினை ஏற்று அந்த பொறுப்பின் வழியாக இறை ஆசிரை பெற தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே அதை பயன்படுத்துவோம், கடைபிடிப்போம். இன்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய நற்செயல்களின் பொருட்டு, நம்முடைய அன்பின் செயல்களை பொருட்டு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். கோதுமை அப்பத்தில் நாச்சை ரசத்தில்
சகோதர சகோதரிகளை நாம் அனுரூப கொடுக்கும் திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிஜபியுங்கள். இறைவா, உமக்கு ஏற்புடைய ஊழியம் புரியவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி விருக்கோடு கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் இந்த மரண நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் உமது அருளிலே வளர்ச்சி அடையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தால் வெகு தொலைவில் அகன்றிருந்த மக்களை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவளமானேன். இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒருமைப்பாட்டுக்கேற்ப ஒன்று சேர்ந்து அளவற்ற ஞானமுள்ள உமது மகிமைக்காக கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவின் ஆலயமுமான திருச்சபையாக திகழ்கின்றனர். ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடரை கலைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா,
உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பெயர் ஆயர் அந்தோணி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் குறிப்பாக தங்களுடைய தேவைகளை நீர் என்றும் நிறைவேற்றுவீர். தன்னுடைய வாழ்வின் பயணத்தில் நீர் என்றும் இவர்களோடு இருப்பீர் என்ற நம்பிக்கையினை திருப்பலில் பங்கெடுத்து உங்களுடைய ஆசிரியருக்காக உங்களுடைய வல்லமைக்காக உங்களுடைய துணை இருப்புக்காக ஜெபிக்கின்ற இந்த இறை மக்களையும் இந்த பிள்ளைகளையும் மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக திருப்பலை காண்கின்ற ஒவ்வொரு இறை மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் தழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முகுந்தவர் ஆயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்முடைய தேவைகளில் நம்மோடு இருக்கின்ற தேவன், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற தேவன், இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். Thank you.
தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும்.
அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பின் ஊற்றாகிய இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருமிருந்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாற செய்திருளும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மரணலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ணிக்கப்படுவதாக,
உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசன மாலே, எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, இயேசுவரே சூசை. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் வருகிறேன் வாழ்க.